வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு சில பேர் வந்து சில பேர் வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு இருக்குது, அப்படி இருந்தும் இது தடைப்பட்டுருக்கு, அதை பற்றி பரிகாரம் என்ன, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான சின்ன ஒரு பதிவு தான் இந்த வீடியோ. நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது நம்மளோட முன்னோர் முதல் சங்க காலம் முதல் நம்ம பொருள் தேடுற முதல்லாம் தமிழர்கள் கடல் தாண்டி வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க என்பதுக்கு பல செய்திகள் உண்டு. படித்தவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. வெளிநாட்டில் உள்ளது எல்லாருமே படிச்சிருக்காங்கன்னு கேட்டாலும் அதுவும் இல்லை. ஸோ அப்படின்னா வெளிநாட்டு செல்வதற்கு படிப்பு தகுதி என்ன இல்லை என்பது நல்லா தெளிவாகும். அப்படின்னா இப்போ வெளிநாட்டு செல்வதற்கு எப்படி தெரிந்து கொண்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஜோதிடத்தின் வாயிலாக நம்மளோட பதில் தெரிஞ்சுக்கலாம். ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் 9 மற்றும் 12 இடத்துல அதிபதிகள் பலம் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போவாங்க, அந்த யோகம் அவங்களுக்கு அமைஞ்சிடும். சந்திரன் பலம் பெற்று அதே 9 இடத்துலையும் 12 இடத்துலையும் இருந்தாருன்னா, அதிபதியாக இருந்தாங்கன்னா அடிக்கடி வெளியூர் நான் போயிட்டு வர வாய்ப்பு அமையும். ஸோ 9 மற்றும் 12 இடத்தின் அதிபதிகள் இணைந்து ஜலராசிகள் என கொடுப்படும் கடகம், விருச்சகம், மீனம் போன்றவற்றில் அமைஞ்சிருந்ததுன்னா வெளிநாடு சென்று சம்பாதிக்கிற வாய்ப்பு உண்டாகும். சரி, இவ்வளோ யோகம் இருந்தும் என்னால் போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது, அதை வேணால் நீங்கள் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமனை ஏற்பட்டு போகிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். காஞ்சிபுரம் அருகே உள்ள திருப்பூரூர் முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். இங்குள்ள முருகனான கந்தசாமி தானாகவே தோன்றிய சுயந்து. இந்த கோயிலுக்கு சென்று முருகப்பெருமான வணங்கினால் வெளிநாடு செல்லும் உண்டாகும். ஓம் தும் துர்கையாய் மக என்ற இந்த மந்திரத்தை வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு 108 முறை சொல்லி வந்தால் வெளிநாடு செல்லும் யோகம் கிட்டும். மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன், ஓம் தும் துர்காயை நமஹ என்ற இந்த மந்திரத்தை வீட்டில் வெள்ளிக்கிழமை நைட்டு 108 முறை ஜபிச்சு வரணும். இதுக்கு அடுத்தது திருப்பதி வெங்கடாஜலபலி கோயிலுக்கு போனால் கூட உங்களுக்கு தொடர்ந்து வணங்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியும் போகிறதுக்கான யோகம் சீக்கிரமாக அமையும். ஓகேங்களா, இது இதுக்கான பதிவு. ஸோ அடுத்த பதிவில் இன்னும் நம்ம நிறைய ஜோதிட ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நமஹ.